சரண் எஹேமாவின் மின்னல் அதனின் மகனோ அத்தியாயம் 4. அதிரூபன் எத்தனை முயன்றும் துவாரகாவிடம் விஷயத்தை வாங்கவே முடியவில்லை. அஷ்மிதாவிடம் பேசியதிலிருந்து என்னவென ஓரளவு யூகித்திருந்தவன் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான். அவள் கண் விழித்து தன்னை பார்த்த நொடியில் அவள் முகத்தில் தோன்றிய கலவையான உணர்வில் கட்டுண்டு இறுக்கமாக நின்றவன் முகம் அவள் முகம் திரும்பியதும் மென்மையானது. இவளுக்கு பேசப்பிடிக்கலையாமா? மனதிற்குள் நொழித்துக் கொண்டு வெளியில் கண்டுகொள்ளாத பாவனையை முகத்தில் கொண்டு வந்தவன், ஹவய துவாரகா, கரகரத்த குரலை செருமிக் கொண்டு கேட்க பதில் சொன்னால் இல்லை. இதை பார்த்துக் கொண்டிருந்த அஷ்மிதாவிற்கு ஐயோ என்றிருந்தது. இதுங்க இம்ச தாங்க முடியலையே, கண்ணால பார்த்தே கொல்றாங்களே என நொந்து கொண்டவள் என தொண்டையை கணைக்க அதிரூபன் திரும்பி பார்த்துவிட்டு ஞாபகம் வந்தவனாக, துவாரகா, இது அஷ்மிதா டாக்டர் என்றதும் அவள் நிமிர்ந்து பார்க்க அவள் அருகே வந்து புன்னகைத்தாள் அஷ்மிதா. ஹாய் என சொல்ல பதிலுக்கும் ஹாய் என்றவள், நான் வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும். அதிரூபனுக்கு கேட்டுவிடாத குரலில் கேட்க அதற்கு புன்னகையோடு தலையசைத்த அஷ்மிதா, ஏன், உன்னை காப்பாத்தினவன் பக்கத்துலதானே இருக்கான், கேட்டா மாட்டேன்னா சொல்வான். இவங்க கார்லதான் ஏறி வந்தோமா, எனக்கு உதவியெல்லாம் செய்திருக்காங்களே. அவனின் முகத்தை திரும்பி பார்த்தவள் மீண்டும் தலையை திருப்பிக் கொள்ள, துவாரகா, மீண்டும் அவனின் அழுத்தமான அழைப்பு காதில் விழுந்தாலும் திரும்பாமல் இருக்க அவளின் கன்னத்தில் விரல் பதித்து வலுக்கட்டாயமாய் திருப்பி தன்னை பார்க்க வைத்து, இவங்க டாக்டர் அஷ்மிதா, இன்னும் 10 நாள்ல எங்களுக்கு மேரேஜ் சொல்லியே விட்டான். நொடியில் அவனின் இறுகிய விரல்களுக்குள் அழுந்து கிடந்த கன்னங்கள் சூடாக விழிகள் சரத்தில் விரிந்து சுருண்டது. தன் திருமண செய்தியை சொன்னதும் அவள் முகத்தில் சிறு மின்னலென வந்து போன பாவங்களை வைத்து அறிந்து கொண்டான். அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு என்றபடி அஷ்மிதாவை பார்க்க அவளோ, வாய்ப்பே இல்ல மகனே என பார்த்து சைகையில் தன் கழுத்தில் தாலி கட்டுவதைப் போல காண்பித்துவிட்டு, உனக்கு வேற வழியே இல்ல, மீறினா கழுத்தை சீவுவதைப் போல காண்பித்து நாக்கை ஒரு பக்கமாக துருத்தி தலையை சாய்த்து கண்கள் சொருக்குவதைப் போல ஆக்ஷன் காண்பிக்க அவளை முறைத்தான். அதையெல்லாம் கண்டுகொண்டால் அவள் அஷ்மிதாவாக இருக்க முடியாதே. எஸ், இந்த முரட்டு சிங்கிள்க்கு ஏத்த மாஸ்டர் பீஸ் இந்த அஷ்மிதா தான், பெருமையாய் சொல்லியவள், நீயும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் துவாரகா என அஷ்மிதாவும் அழைக்க, துப்பாக்கியிலிருந்து பாயும் தோட்டாக்களைப் போல, என்ன கூப்பிடாதீங்க, அங்க நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், வரவே மாட்டேன், கூப்பிடாதீங்க. அவனின் கையை தட்டிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பிக்க திகைத்து போனாள் அஷ்மிதா. அதிரூபனுக்கு தெரியும் துவாரகாவின் பதில் இதுவாகத்தான் இருக்கும் என்று, ஆனாலும் அமைதியாக இருந்தான். ஓகே ஓகே, கூல் துவா, கூல், நான் இன்வைட் பண்ணல, போதுமா, ரிலாக்ஸ். அங்கிருந்த தண்ணீரை எடுத்துக் கொடுக்க அதை தட்டி விட்டாள் துவாரகா. வேண்டாம், எனக்கு தண்ணி வேண்டாம், இவங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, நான் தண்ணி குடிக்க மாட்டேன், திரும்ப அங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, அடிப்பாங்க, வலிக்கும், என்ன விட்டுட சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன், அம்மாட்ட போயிடுறேன். அஷ்மிதாவின் வயிற்றில் முகம் புதைத்து இடையோடு அணைத்துக் கொண்டு வெடித்து அழ ஆரம்பித்து விட இப்படி ஒரு கதறலை அவளிடமிருந்து அதிரூபனுமே எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகள் கூட அவளின் கண்ணீரை பார்க்க முடியவில்லை. விஷாலையும் அவனை இப்படி வளர்த்த ரத்னசாமியையும் நினைக்க நினைக்க ஆத்திரங்கள் அதிகரித்தது. தான் இருக்கும் இடத்தில் ஒருவாய் தண்ணீரை குடிக்க அஞ்சும் அளவிற்கு தன் குடும்பத்தினர் இவளை ஆக்கிவிட்டார்களே, என்ன மருகி என்ன பயன், இவளின் இந்த எண்ணத்தை எப்படி மாற்ற என யோசிக்க கூட முடியவில்லை. அவளின் அழுகை குரல் மூளையை மழுங்கடித்தது. யோசிக்க கூட முடியாத அளவிற்கு கண்ணிலும் கருத்திலும் நெஞ்சிலும் அவளின் கண்ணீர் முகமே. அங்கிருக்க முடியாமல் எழுந்து அஷ்மிதாவின் அறைக்கு சென்று விட்டான். எத்தனை முயன்றும் சில விஷயங்களை மறக்கவும் முடியவில்லை, மன்னிக்கவும் தயாராக இல்லை. இப்பொழுதே இதற்கு காரணமானவர்களை தண்டித்து விடலாம், ஆனால் அது நிமிடத்தில் கடந்துவிடக்கூடிய ஒன்றாக போய்விடக்கூடாது என்பதில் மிக கவனமாயிருந்தான். ஏற்கனவே எடுத்திருந்த முடிவுதான், ஆனால் இப்போது இன்னும் ஸ்திரப்பட்டது. வெகுநேரம் எப்படி செயல்படுத்துவது என யோசித்து மனதிற்குள்ளேயே சில வரைபடங்கள் வரைந்து ஒத்திகையும் பார்த்துக் கொண்டிருக்க அஷ்மிதா வந்துவிட்டாள். அதி, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன உனக்கு பொறுமை இல்லாம. அவனை கடிந்து கொள்ள அதற்குள் நர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் டீன் அவளை வர சொன்னதாக கூற அவளுடன் அதிரூபனும் சென்றான். அவனையும் அஷ்மிதாவுடன் கண்டதும் எழுந்து வந்து கை குலுக்கியவர் அவர்களை அமர சொல்லி தானும் அமர்ந்து கொண்டார். ஹவயு மிஸ்டர் அதிரூபன், மகிழ்வாய் கேட்டவர், சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு, ஈவினிங் தான் வருவீங்கன்னு அஷ்மிதா சொல்லியிருந்தாங்க, உங்களை நைட் டின்னருக்கு இன்வைட் பண்ணலாமே நினைச்சிட்டு இருந்தேன், டாக்டர் பிரேம் பேச வரவேண்டிய அவசியம் வந்தா வந்துதானே ஆகணும், அதான் வந்துட்டேன். ஓகே ஓகே, உங்க மேரேஜ் இன்னும் 10 டேஸ்லன்னு ராஜங்கன் சார் காலையில தான் சொன்னார், முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். மீண்டும் வாழ்த்தை கூறி இருவருக்கும் கை குலுக்கியவர் மேலும் பொதுவான விஷயங்களையும் அவர்களின் திருமண ஏற்பாடுகள் பற்றியும் கேட்டுக்கொண்டார்.
அதிரூபன் பேசிக்கொண்டே இருக்க இவன் எப்பொழுது சொல்ல என நினைத்த அஷ்மிதா, அங்கிள் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் என ஆரம்பிக்க அதிரூபனும் அர்த்தமாய் அவரை பார்த்தான். அதிலேயே புரிந்து கொண்டவர் கண்டிப்பா செய்யறேன் என வாக்களிக்க, இன்னைக்கு நான் லாஸ்டா அட்டன் பண்ணின பேஷண்ட் பத்தி யாருக்கும் எந்த விவரமும் தெரியக்கூடாது, அது யார சேர்ந்தவங்களா இருந்தாலும். இது ரொம்ப கான்பிடென்சியல், அதிரூபனும் சொல்ல யோசனையாய் பிரேம் பார்க்க மேலும் சில விவரங்களை சொல்லிய அஷ்மிதா அவரிடம் சம்மதம் வாங்கி கொண்டுதான் விட்டாள். ஓகே அஷ்மிதா, கண்டிப்பா உங்களுக்காக இதை செய்யற. என்னைக்கு சென்னை கிளம்புறீங்க? இன்னும் ரெண்டு நாள்ல. இன்விடேஷன் மெயில் பண்றேன் டாக்டர். அவரிடம் பேசிவிட்டு மீண்டும் அறைக்கு வர, காஃபி சொல்லு அஷ்மி, ரொம்ப ஹெட்ஏக்கா இருக்கு. தலையை பிடித்துக் கொண்டு அவன் அமர்ந்து விட காஃபிக்கு சொல்லியவள் முகம் கழுவி வரவும் அதிரூபனும் ஃப்ரெஷ் ஆகி வந்தான். அதி, நீ வேணும்னா என் பிளாட்டுக்கு போய் குளிச்சிட்டு வாயே, நான் இங்க வெயிட் பண்றேன். எவ்வளவு நேரம் இப்படி அழுக்கு ட்ரெஸ்ல சுத்துவ? அவன் கண்டு கொள்ளாமல் இருக்க அஷ்மிதா விட்டு விடுவாளா? இப்ப தெரியுதுடா ஏன் அந்த பொண்ணு உன்னை பக்கத்திலேயே விடலன்னு கண்ணடித்து சொல்ல அவளை முறைத்தவன், எனக்கு தெரியும், வெட்டியா மொக்க போடாம காஃபி என்னாச்சுன்னு பாரு. காஃபி வரவும் இருவரும் குடித்து விட்டு மீண்டும் துவாரகாவை பார்க்க செல்ல அவள் எழுந்து அமர்ந்திருந்தாள். முதலில் அஷ்மிதா மட்டும் வரவும் அவளை கண்டு அமைதியாய் பார்த்தவள் அதிரூபன் பின்னோடு வரவும் வேகமாய் இழுத்து பொருத்தி படுக்க முயன்றாள். அத்தனை நேரம் சமாதானம் செய்திருந்த மனதையும் மீறிய கோபம் அதைக் கண்டு உண்மையில் பொங்கிட அவளை இழுத்து நிறுத்தியவன், உன்ன நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி நடந்துகிற? அஷ்மிதாவை பாவமாய் பார்த்தவள், எனக்கு தூக்கம் வருது அதான் குரல் நடுங்க சொல்லியும் அவளை விட அவனுக்கு மனமில்லை. ஆனாலும் அவளின் உடல்நிலை கண்டு நிதானித்தவன், சாப்பிட்டு தூங்கு என கட்டளையாய் மொழிந்து அஷ்மிதாவை பார்த்தான். இவளை கவனி என்ற துவனி அவனின் பார்வை பாஷையில் ஒளிந்திருக்க அதை கண்டு கொண்டவள் கடுப்பானாள். இவனுக்கு நிஜமாவே என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ரூம்ல காஃபின்றான், இங்க டிஃபன்றான், இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? மனதிற்குள் பொறிந்தாலும் துவாரகாவிற்காக அவள் செய்தாள். சாப்பிடும் நேரம் வெளியே சென்று நின்று கொண்டான் அதிரூபன். பின்னே மீண்டும் தண்ணீர் குடிக்க மாட்டேன் என பிடிவாதம் செய்ததைப் போல சாப்பிடவும் மாட்டேன் என பிடிவாதம் செய்தால் என்ன செய்வது என்றுதான். உண்டு முடித்து வரவுமே அவன் கேட்ட முதல் கேள்வி, இப்போ சென்னையில நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையிலதான் இருக்கீங்களா? வீடு எங்க? எந்த ஏரியா? எந்த காலேஜ்? அவள் பதில் சொல்லக்கூட நேரம் தராமல் சரமாரியான கேள்வி கணைகளால் அவளை துளைத்துக் கொண்டிருந்தான். அவளின் புறக்கணிப்பில் அவனின் முகம் கடுகடுவென இருக்க பார்க்கவே அத்தனை பயமாக இருந்தது துவாரகாவிற்கு. அதையும் விட அவனின் கேள்விகள் கொடுத்ததோ உயிர் பயம். இவங்க குடும்பம் எங்களை விடவே விடாதா? நொடிக்கு நொடி உணர்வுகளின் குவியலில் உயிர் பயமே. இனியும் தாமதிக்க நேரமில்லை என்னும் அவசரம் அவனிடத்தில், அவனிடமிருந்து எப்படியாவது தப்பித்துவிடும் அவசியத்தில் அவள். இருவரின் எண்ணங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் அஷ்மிதா பார்வையாளராக. அதற்குள் சந்தோஷிடமிருந்து கால் வர அஷ்மிதா திட்டிவிட அதிரூபன் பேசி வருவதற்குள் அஷ்மிதா துவாரகாவிடம் மொத்தமாய் கரைந்து போயிருந்தாள். அதிலும் தன் தாய் இருக்குமிடம் சொல்லும் பொழுதில் அதிரூபன் மீண்டும் உள்ளே வந்ததும் துவாரகா பூச்சாண்டிக்கு பயம் கொள்ளும் குழந்தை என வாயை மூடிக்கொண்டு பயப்பார்வை பார்த்ததுமே ரத்னசாமியின் மீதான கொஞ்ச நஞ்ச மரியாதையும் விண்டு போனது. அந்த கோபமனைத்தும் உருமாறி அதிரூபனிடம் பாயத் துடித்தது. துவாரகாவின் மனதினை மனதில் வைத்துக் கொண்டு பல்லை கடித்துக் கொண்டு அவளுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்து உறங்க வைத்து திரும்பினாள். இன்னமும் தானும் அவனும் எதுவுமே உண்ணவில்லை என்பது உரைக்க வேகமாய் கேன்டீன் நோக்கி சென்றுவிட மருந்துகளின் உபயத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவளின் முகத்தை சலனமின்றி பார்த்துக் கொண்டிருந்தான் அவன். மீண்டும் உணவுகளுடன் அஷ்மிதா வரும் நேரம் அதிரூபன் மொபைலில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான் மிக தீவிரமாக. ஐ ஷியோர் பியர் ஹாஸ்பிட்டல் தான், தேடி பாருங்க. நோனோ, என்னால் டைம் கொடுக்க முடியாது, எனக்கு இப்பவே தெரிஞ்சுக்கணும். ஹாஸ்பிடல் பேர சொல்லியாச்சு, இதுல உங்களுக்கு என்ன சிரமம்? அவங்க போட்டோவும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் என்றவன், குவிக்கா முடிக்கணும், இது ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கட்டும், எக்காரணத்து கொண்டும் வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, என்ன தவிர. பேசி முடித்துவிட்டு அமரவும் அஷ்மிதா அவனுக்கு முன்னால் டீப்பாயை இழுத்து போட்டு வாங்கியவைகளை பிரித்து வைத்துவிட்டு தனக்கு தேவையானதை உண்ணத் தொடங்கினாள். இப்ப எதுக்கு இத்தனை வாங்கிட்டு வந்திருக்க? இதுல சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? நீ என்ன சாப்பிடுற மூட்ல இருக்கன்னு யாருக்கு தெரியும்? எனக்கும் உனக்கும் பிடிச்சதா வாங்கிட்டு வந்துட்டேன், என் வேலை முடிஞ்சது. நீ சாப்பிட்டா என்ன, இல்லன்னா எனக்கு என்ன? என்னால முடியாதுப்பா. அதற்கு மேல் சாப்பிட மட்டுமே வாயை திறப்பேன் என்பதை போல உணவில் கவனமாயிருக்க அவளின் தலையில் வலிக்கும்படி கொட்டியவன் தானும் சாப்பிட ஆரம்பித்தான். துவாரகாவிடம் பார்வையை பதித்தபடி, சாப்பாடுல கண்ண வச்சு சாப்பிடு, ஏதாச்சும் விழுந்து கிடக்க போகுது, எந்த காக்காவும் அவளை தூக்கிட்டு போயிடாது. அதுக்குதான் நீ இருக்கியே, என் பிளேட்ட கவனிச்சுக்கோ. அவனும் சளைக்காமல் பதிலளிக்க, எனக்கு வேற வேலை இல்ல, போடா. அவள் வேறுபுறம் திரும்பி சாப்பிட சிறு புன்னகையோடு தானும் உண்டு முடித்தான். அஷ்மி, ஒரு ஹெல்ப் பண்ணுடா, இவ்ளோ நேரம் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் என்ன?
துவாரகாவிற்கு சலையனை மாற்றிக்கொண்டே அவனிடம் பேச, பார்த்த அஷ்மி, ஏற்கனவே வலி அவளுக்கு, நீ மாத்தும் போது மெதுவா. அவனை முடிக்க விடாமல் திரும்பி முறைத்தவள், என் வேலை இது, நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. நேற்றிலிருந்து அவன் செய்து கொண்டிருக்கும் அலும்பிலும் துவாரகாவை படுத்தும் விதத்திலும் எரிச்சலில் இருந்தவள் இப்படி அவன் கேட்கவும் இன்னும் காண்டானாள். ஓகே ஓகே, நீ இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணு, நான் இப்ப கண்டிப்பா போயாகணும், மோஸ்ட்லி நைட் சீக்கிரமே வந்துடுவேன். அவனின் அவசரம் புரிந்தவள், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். வேகமாய் வெளியேறியவள் சென்ற வேகத்தில் மீண்டும் அறைக்கு வரும்போது குளித்து புதிதாய் வேறு உடை அணிந்திருந்தாள். ஏற்கனவே இன்னைக்கு லீவ் தான் சொல்லியிருந்தேன், என் டியூட்டியை வேற டாக்டருக்கு மாத்தியாச்சு, நேத்து ட்ரெஸ்ல என்னால் இருக்க முடியாது, அதான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன் என்றவள் தன் கைப்பையை திறந்து ஒரு சாவியை கொடுத்து, இது என் பிளாட் கீ, நீயும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பு என சொல்லவும் அவளை அணைத்துக் கொண்டவன், தேங்க்ஸ் டாஷ்மி என்று சொல்லி என்னிடம் விலகி துவாரகாவின் நெற்றியில் ஷனப்பொழுதில் இதழொற்றல் ஒன்றையும் நிகழ்த்திவிட்டு பறந்து விட்டான். அதன் பின்னான பொழுதுகள் இறக்கையின்றி கடந்து செல்ல அஷ்மிதாவிடம் அவ்வப்போது துவாரகாவை பற்றியும் கேட்டறிந்து கொண்டான். இரவு ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுதில் ரத்னசாமியிடமிருந்து அழைப்பு வர எடுத்தவன், சொல்லுங்கப்பா. அதிபா, அப்பா பேசுறேன்பா. எப்பொழுது அழைத்தாலும் இதை சொல்லாமல் அவர் பேச ஆரம்பிக்கவே மாட்டார். வெளியிலும் அரசியலிலும் எப்படி இருந்தாலும் தன் குடும்பத்திற்கும் தனக்கும் அவர் எத்தனை நல்ல மனிதர் என்பதை இப்பொழுது உணர்ந்தவனுக்கு கசப்பான முறுவல் தோன்றியது. சொல்லுங்கப்பா. அதிபா, மினிஸ்டரை பார்த்துட்டு வந்துட்டோம்ப்பா. கண்டிப்பா வரேன்னு வாக்கு கொடுத்துட்டார். நாளைக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு சந்தோஷ் கிட்ட உனக்கும் மருமகளுக்கும் பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், காலையில வந்துடுவான், அங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துடு. ஓகேப்பா என்றவன் மேலும் அனைவரின் நலம் விசாரித்து விட்டு மொபைலை வைத்துவிட, சந்தோஷ் அழைத்து தான் கிளம்பி விட்டதாக சொல்ல, அஷ்மிதாவின் பிளாட்டிற்கு நேராக வந்து விடுமாறு சொல்லி வைத்து முடித்த பின்தான் கொஞ்சம் ஆஸ்வாசமானான். அவர்களிடம் பேசும்பொழுது ஏனோ தன்னையும் மீறி வார்த்தைகளை கொட்டி விடுவோமோ என்ற எண்ணத்திலேயே பேச்சை சுருக்கிக் கொண்டான். காரின் வேகத்தை அதிகப்படுத்தியவன் ஹாஸ்பிட்டல் வந்து சேர 11 மணியானது. ஏனோ நெஞ்சம் படபடப்பாயிருக்க காரை பார்க் செய்துவிட்டு வேக வேகமாய் நடையை எட்டி போட்டவன் துவாரகாவின் அறைக்குள் வர, அறையில் அஷ்மிதா இல்லாததை கவனித்தவன் விழிகள் துவாரகாவின் முகம் பார்த்து விலகி அவளுக்கு ஏறிக்கொண்டிருந்த ட்ரிப்ஸ் மீது சென்றது. அதை பார்த்த கண்கள் தெரித்துவிடும் அளவிற்கு அதில் ஆத்திரம் கொப்பளிக்க, அஷ்மி என கத்தினான். அவனுக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருந்தவள் அவனின் கத்தலில் வேகமாய் ஓடி வந்தாள். இரவு நேரம் ஆழ்ந்த அமைதி பரவி கிடந்த மருத்துவமனையில் இங்கும் அங்கும் இருந்த சில நர்ஸ்களும் டாக்டர்களும் ஓடிவர, என்ன சதி, ஏன் கத்துற, பதறிக்கொண்டு வந்தவளிடம் தன் கோபத்தை காட்டியவன், இதுதான் நீ துபாவை கவனிச்சுக்கிற லட்சணமா என ட்ரிப்ஸை காண்பிக்க, மொத்த சலைனும் காலியாகி அவளின் குருதி கொஞ்சம் கொஞ்சமாய் பாட்டிலுடில் மீண்டும் சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ந்தவள் உடனடியாக அதை கவனிக்க அதற்குள் இன்னொரு நர்ஸ் பயத்துடன் உள்ளே நுழைந்தாள். என்ன பவானி, நீ கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன், ஏன் இவ்ளோ கேர்லெஸ். அஷ்மிதா கடிந்து கொண்டிருக்க, இல்ல டாக்டர், போன் பேச என்ற அப்பெண்ணை கொஞ்சமும் யோசிக்காமல் அறைந்தே விட்டான். யாருமே எதிர்பார்க்காத இந்த செயலில் அனைவருமே ஸ்தம்பித்து போக ஒரு நிமிடம் என்ன செய்வதென தெரியாமல் பார்க்க அனைவரையும் வெளியேற சொன்னவள், காம்டவுன் அதி, அவங்க மேல தப்புனா நிர்வாகம் ஆக்ஷன் எடுக்கும், எங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸ் அடிக்க உனக்கே ரைட்ஸ் கொடுத்தா. அஷ்மிதா கோபப்பட ஒரு நொடி தன்னை நினைத்தே வெட்கியவன் திரும்பி பார்க்க அரண்ட விழிகளோடு துவாரகா இவனையே பார்த்து கொண்டிருக்க, என்ன செய்து விட்டேன் இவள் முன்னால் என நொந்து கொண்டவன், டாக்டர்ஸ் நர்ஸ் இவங்களை நம்பிதானே பேஷண்ட தனியா விட்டுட்டு போறோம், அவங்க உயிர் மேல எத்தனை அலட்சி இவங்களுக்கு, இந்த பொண்ணை வேலையொட்டி எடுக்கல நான் சும்மா விட மாட்டேன், போன் பேசணும்னா வீட்லயே இருக்க வேண்டியது தானே. அப்பொழுதும் விடாமல் அவன் கத்திக் கொண்டிருக்க, இவன் அடங்க மாட்டானே என்ற பார்வையோடு அப்பெண்ணின் மீதும் கண்டன பார்வையை வீச, சாரி டாக்டர், பையனுக்கு உடம்புக்கு முடியல, ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கிறதால 4 hours 1 சிரப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாரான்னு கேட்கதான் கால் செய்ய போனேன், 2 வயசு பையன் என்ன கேட்டு அழறான், அதான் போன்ல சமாதானமா சொன்னேன், செலைன் முடிய போகுது, ஸ்டாப் பண்ணிட்டு போறேன், வந்து போடுறேன்னு. இவங்கதான் மெதுவா டிராப்ஸ் விடுங்க, முடியறதுன்னா நானே பெல் அடிக்கிறேன்னு சொன்னாங்க, நானும் மெதுவா தான் டிராப்ஸ் வச்சிருந்தேன், ஆனா இவ்ளோ சீக்கிரம் எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல, இவங்க பெல்லும் அடிக்கல, என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார், என் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் சார், பிளீஸ். அழுது கொண்டே அப்பெண் எங்கே வேலை போய்விடுமோ என்ற பயத்தில் கெஞ்ச தவறு எங்கே நடந்திருக்கிறது என்று தெளிவாய் புரிந்தது. தான் செய்த தவறும் புரிய மௌனமாய் சென்று அமர்ந்து கொண்டான். நீ லீவ் எடுத்துக்கோ பவானி, டாக்டர் கிட்ட நான் சொல்லிடுறேன். அஷ்மிதா சொல்ல, நிறைய லீவ் ஆகிடுச்சு டாக்டர், ஏற்கனவே லாஸ் ஆஃப் பே, இட்ஸ் ஓகே, நீ குழந்தைய போய் கவனி, மனசெல்லாம் அங்க இருக்க நீ இங்க எப்படி நிம்மதியா இருப்ப, உன்னோட ஜாப்க்கு முதல்ல மன அமைதி தேவை,
அது இல்லனா இப்படிதான் சில நேரம் ஆகும். நீ லீவ் எடுத்துக்கோ, இந்த ஒரு தடவை உனக்காக நான் பேசுறேன். லாஸ் ஆஃப் பே ஆகாது. ஓகே, நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவளின் கையை பிடித்து நன்றி சொல்லியவள் அதிரூபனை ஒரு பார்வை பார்த்து விட்டு கிளம்பிவிட அவன் எழுந்து துவாரகாவிடம் வந்தான். எதுக்காக இப்படி பண்ண, பதில் சொல்லு. உணர்வற்ற குரலில் கேட்க, நீங்க அம்மாட்ட என்ன போக விடல. அம்மாவும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கொன்னே போட்டுடுவார். அதுதான் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவள் சொல்லிய நிமிடம் அவளை அறைந்திருந்தான். உனக்கு என்ன பைத்தியமாதி, என்ன புதுசா கை நீட்டிட்டு இருக்க, அதுவும் அவ இருக்கிற நிலையில. அஷ்மிதா அவனை கட்டுக்குள் கொண்டு வர பார்க்க அவளை தள்ளி விட்டவன் துவாரகாவின் அருகில் அமர்ந்து இழுத்து அணைத்துக் கொண்டான். முதலில் அவன் அறைந்ததில் பயத்தில் உடல் உதர பார்த்திருந்தவள் அவனின் அணைப்பிற்குள் அடங்கிய நொடி இன்னும் அதிகமாய் விடவிடக்க ஆரம்பித்தாள். என்ன விடுங்க, விடுங்க முதல்ல. அவளின் விலகல் எதையும் கண்டுகொள்ளாமல் இன்னும் இருக்க ஏற்கனவே துவண்டிருந்தவள் போராட தெம்பில்லாமல் தொய்ந்து போனாள். அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போக உன்னை விட்டுடுவேனா? அவனின் பேச்சுக்கள் காதில் விழுந்தாலும் பிடித்தமில்லாத அவனின் அணைப்பை தவிர்க்க லேசான எதிர்ப்பை அவளின் உடல் காட்டிக்கொண்டுதான் இருந்தது. சொல்லு, உன்னை விட்டுட்டு என்ன பண்ண சொல்ற? மாட்டேன். அவன் பேச பேச அவளின் இதழ்களோ விடுங்க என்று மட்டும்தான் தீனமான குரலில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. என்னால முடியல, வலிக்குது, பிளீஸ். மீண்டும் முனங்களாய் சொல்ல, மாமான்னு சொல்லு, விட்டுடுற. மென்மையாய் அவன் கேட்ட நிமிடம் எங்கிருந்து அத்தனை பலம் வந்ததோ ஒட்டுமொத்த தைரியத்தையும் திரட்டியவள் ஒரே தள்ளாக தள்ளிவிட்டு கட்டிலின் பின்னே நகர்ந்து அமர்ந்து கொண்டாள். சொல்ல மாட்டேன், மாட்டேன். அம்மாவ கொன்னுடுவாங்க, சொல்ல மாட்டேன். நீங்க போங்க, இங்க இருந்து போங்க. அவளின் கதறல் அவ்வரை எங்கும் எதிரொலிக்க அதிர்ந்து போய் பார்த்தான் அதிரூபன். கொன்னுடுவேன்னு சொன்னாங்களா? புத்தி வேலை நிறுத்தம் செய்ய அச்சிறு பெண்ணின் ஒட்டுமொத்த வேதனையும் ஜீரணிக்க முடியாமல் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டிருந்தான் அதிரூபன். அத்தியாயம் நிறைவுறுகிறது.